அனைவருக்கும் வணக்கம். நம் நாட்டில் வாழும் சாமானிய மக்களுக்கு அரசு மீதும் அரசியல்வாதிகள் மீதும் இருந்த நம்பிக்கை எப்போதோ போய்விட்டது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியான விஷயம். அவர்களது ஒரே நம்பிக்கை நம் நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் தான். நேர்மையான நீதிபதிகளால் தான் நாம் இன்னும் ஓரளவு நிம்மதியாக வாழ முடிகிறது. அதை சமீபத்திய சம்பவங்கள் உட்பட பல சம்பவங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இப்போது இன்னும் ஒருபடி மேலே போய் லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை ஏன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடாது என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு முன்வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அது மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை அரசு அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த துறைகளில் லஞ்சம் அதிகம் பெறப்படுகிறது போன்ற விவரங்களை டிசம்பர் 11 தேதிக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க சொல்லி உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து வரவேற்கின்றனர். ஆசிய கண்டத்திலேயே அதிகம் லஞ்சம் பெறும் ஊழல் நடைபெறும் நாடாக இந்தியா இருக்கிறது என்பதனையும் வேதனையுடன் மன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது. பத்திரப்பதிவுத்துறையில் துவங்கி அனைத்து அரசு துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இன்ன வேலைக்கு இன்ன தொகை என்று பட்டியலை கூட வாய்மொழியாக பரப்பி வருகின்றனர். அதனால்தான் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் அதற்கு பொதுமக்கள் ஆதரவு தருவதில்லை. தெரிந்தவருக்கு வேலையை கொடு, தெரியாதவருக்கு சம்பளத்தை கொடு, அதுதான் அரசு வேலை என்ற வேதனையான பழமொழி கூட இருக்கிறது. என்ன நடந்தாலும் அவர்களுக்கு மாதம் முதல் தேதி பிறந்தால் சம்பளம் தவறாமல் வந்துவிடும். அவர்கள் ஓய்வு பெறும் வயது வரை அந்த வேலை நிரந்தரம் போன்ற காரணங்கள் தான் இந்த லஞ்சத்திற்கு முதல் காரணம். லஞ்சம் பெற்ற அரசு ஊழியர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர் தற்காலிக வேலை நீக்கம்தான் செய்யப்படுகிறார். பின்னர் அவரை வேறு ஊருக்கோ வேறு துறைக்கோ மாற்றிவிடுகின்றனர். இதுதான் அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை. ஒரு துறையில் லஞ்சம் வாங்கி திளைத்தவர் அடுத்த துறைக்கு மாற்றப்படும் போது அவரது சம்பள விகிதம் ஏதும் மாற்றப்படுவதில்லை. மேலும் தனது கைவரிசையை அடுத்த துறையிலும் எப்படி காட்டலாம் என்ற யோசனையில் தான் அந்த ஊழியரின் செயல்பாடுகள் இருக்கின்றன. இந்த மாதிரி லஞ்சம் பெறும் அரசு ஊழியர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர்களது வேலையையும் நிரந்தரமாக பறித்தால்தான் அதை கண்டு மற்ற ஊழியர்கள் பயப்படுவார்கள். வாங்கும் சம்பளத்திற்கு ஒழுங்காக வேலையை செய்ய துவங்குவார்கள். இன்று எவ்வளவோ எழுச்சியுடனும் நேர்மையான சிந்தனைகளுடனும் உள்ள இளைய தலைமுறை இந்த அரசு உத்தியோகத்திற்காக எத்தனை படித்து எவ்வளவு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எழுதும் தேர்வு முடிவுகளை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களோடு ஒப்பிடும் போது இப்போது லஞ்சத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் அரசு ஊழியர்களின் திறன் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அந்த துறையை பற்றிய அறிவு எந்த அளவில் இருக்கிறது என்று தற்போது சோதித்து பார்த்தால் 30% கூட தேராது. இதுதான் உண்மை. அவர்களின் நோக்கம் எல்லாம் தங்களது சர்வீஸுக்குள் எவ்வளவு சம்பாதிக்கலாம், தினம் வீட்டிற்கு செல்லும் போது எத்தனை 1000 பணம் தங்களது பாக்கெட்டில் இருக்க வேண்டும் என்ற டார்கெட் மட்டும்தான். எனவே இந்த குண்டர் சட்டம் விரைவில் அரசு ஊழியர்கள் மீது பாய வேண்டும். இனியாவது நம் நாட்டில் சுபிச்சம் பிறக்கட்டும். நன்றி.